நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு சதாபிஷேகம் செய்து கொண்ட ஒரு பெரியவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நேரிட்ட ஒரு அனுபவத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சாஸ்திரிகள் ஒருவருக்கு 80 வயதாகிறது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கிட்டத்தட்ட திருமணம் போல அந்த சடங்கை வந்து கொண்டாடுகிறார்கள். பொதுவாக வாழ்க்கையில் வந்து இதை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது இந்த நல்ல விஷயங்களுக்கு பின்னாலே நற்கர்மம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்கர்மம் இருந்தால்தான் நல்ல காரியம் நடக்கும். அதே சமயம் சில நேரத்தில் திருஷ்டி போல் இந்த நற்காரியங்கள் இருக்கிறது, இவைகள் வந்து சிலருக்கு சரியாக வராது. கண்பட்டது போல் ஏதேதோ நடந்துவிடும். இதனாலேயே இன்றைக்கு நம் சமூகத்தில் பலரும் பல விஷயங்களை வெளியில் யாருக்கும் சொல்கிறதே இல்லை. ஒரு வேலை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், எனக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது, இவ்வளவு சம்பளம் என்று சந்தோஷமாக சொல்லுவது இருக்கிறதே, அது அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. அடுத்த நொடி ஒரு பெரிய பொறாமை உணர்ச்சி ஏற்பட்டு உனக்கு எங்கே கிடைச்சிது, யார் மூலமாக கிடைச்சிது என்று விசாரணை வந்து கடைசியில் ஏண்டா சொன்னோம் என்று ஒரு நிலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகிவிடுகிறது. குறிப்பாக பிரதியாருக்கு பயந்து கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது இருக்க, அது வந்து இவர் வரையில் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. இப்படி ஒரு நிலையில் தான் ஒரு நாள் இவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அது என்ன அப்படின்னாக்கா, மகாபெரியவரிடம் சென்று தனக்கு இருக்கக்கூடிய இந்த இக்கட்டு இருக்கிறதே, இந்த இக்கட்டை சொல்லி தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது சதாபிஷேகம் முடிந்து விட்டது. சதாபிஷேகம் முடிந்த நிலையில் ஒரு நல்ல காரியம் முடிந்திருக்கிறது, பெரியவரை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய மனைவியும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து அவருடைய பிள்ளை வந்து பெங்களூரில் பணியில் இருக்கிறார். அவருக்கு இவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்கான சூழல் இல்லை. அதனால் இவர்களுக்கு ஏமாற்றமாகி விடுகிறது. வாழ்க்கையில் வந்து ஒரு 80 வயதை கணவன் மனைவியர் இருவரும் தொடுவது என்பது இன்றைக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கு வந்து முதல் மாதம் கல்யாணம், அடுத்த மாதம் டைவர்ஸ் என்கின்ற ஒரு வாழ்க்கை போக்கு. அதில் கணவனும் மனைவியும் ஒன்றுபட்டு 25 வயதில் திருமணமாகி 80 வயது வரை அவர்கள் இணைபிரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள்னு சொன்னால் அது என்ன சாதாரணமாக. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் குரு அருள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு துணை செய்யும், மற்ற விஷயங்கள் துணை செய்யாது. அதனால் இவர்களுக்கும் விருப்பம், ஆனால் பிள்ளைக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நடக்கலை. இவர் மனசுக்குள்ளே அப்படியே நெகிழ்ந்து போகிறார். மிக அருமையாக சதாபிஷேக நிகழ்ச்சி நடந்தது, எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் நடந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை, குருவருள் நேரில் பார்த்து அவர்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற குருவருளுக்கு தான் இடம் இல்லாமல் போய்விட்டது. எங்களுக்கும் வயசாகிடுத்து, வந்து பார்க்கறதுக்கான துப்பு இல்லை. கண் பார்வை குறைவு, தள்ளாமை இப்படி நிறைய இருக்கிறதுனால பஸ் ஏறி வந்து பார்க்க முடியல. ஒரு துணை இல்லாமல் அவர்களால் வெளியில் போக முடியாது. அப்படி இருக்கும்பொழுது வேறு என்ன செய்கிறது? ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலையும் பக்தர்கள் விஷயத்தில் பெரியவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். அவர் நம்மளைப் போல சாமானியப்பட்ட மனிதர் அல்ல. கனவுகளில் பிரவேசம் செய்து நல்வழி சொல்பவர். அப்போது பஞ்சபூத தடையெல்லாம் நமக்கு தான், அதையெல்லாம் கடக்க தெரிந்த அவருக்கு வந்து இதை விட எத்தனையோ சாகசங்கள் எல்லாம் சாதாரணம். அதனால் இங்கேயும் இந்த சதாபிஷேக அன்பர் இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு அவன் தீர்மானிக்கிறான். அதற்கு ஏற்ப காரில் அவர்கள் வந்து பெங்களூர் செல்லும் பொழுது காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் அந்த வழியாக தான் போகணும். பக்கத்தில் ஒரு ஊர் வழியாக போகும்பொழுது டயர் வெடித்து விடுகிறது. வெடித்து
அடுத்து கார் புறப்படுவதற்கு புதிய டயர் டியூப் இவைகளெல்லாம் வாங்கி கொண்டு வந்து மாட்டின பிறகு 2 மணி நேரத்திற்கு குறையில்லாமல் ஆகும். உடனே கணவன் மனைவி ரெண்டு பேரும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 2 மணி நேரம் கையில் இருக்குது, நம்ம போய் செவிச்சுட்டு வந்துடுவோமே கோயிலில், அப்படியே போய் பெரியவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுவோமே என்று சொல்லி ஒரு டாக்ஸி பிடித்து இவர்கள் நேராக மடத்திற்கு வருகிறார்கள். வந்தால் பெரியவர் தீர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய கூட்டம், இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வரிசையில் இவர்களும் நிற்கிறார்கள். இவர்கள் வந்து முதல் நாளிலிருந்தே தவித்தது, பெரியவரை வந்து தரிசனத்துக்கு பிறகு கல்யாணத்திற்கு பிறகு சந்திக்கணும், தரிசனம் வாங்கிக்கணும், அருள் பெற வேண்டும் என்பது இவர்கள் எடுத்திருந்த முடிவு. அதை எப்படி பெரியவர் ஈடேற்றி தருகிறார் பாருங்கள். காஞ்சிபுரம் கிட்ட வரவும் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிறது, கார், பிள்ளைகள் வந்து அந்த கார் பிரேக் டவுனை சரி செய்ய முயலை, 2 மணி நேரம் ஆகும் என்று சொல்லும்பொழுது பக்கத்தில் தானே காஞ்சிபுரம் என்று இவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். கிளம்பி வந்துவிட்ட நிலையில் பெரியவரும் இவர்களிடம், எல்லாம் நல்லபடியாக நடந்ததா என்று வெகு அழகாக கேட்கிறார். அவர்களுக்கும் புரிகிறது, நம்மைத்தான் கேட்கிறார் என்று அவர்களுக்கும் நன்றாக புரிகிறது. உங்களுடைய அருளாலே எங்களுடைய 60 மிகச்சிறப்பாக நடந்தது என்று அவர்கள் இருவரும் சொல்ல பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு மாலை போட்டு அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இவர்களுக்கு சதாபிஷேகம் என்று யாரும் பெரியவருக்கு சொல்லவில்லை. பெரியவருக்கு தெரியாது, தொடக்கத்திலேயே சொன்னது தான், பெரியவர் போன்ற மகான்கள் திருக்கால ஞானிகள், நேற்று இன்று நாளை என்று 3 காலையும் அவர்கள் வந்து கடக்க தெரிந்தவர்கள். அந்த வகையில் பெரியவர் தன்னுடைய தபோசக்தியினாலே இப்படிப்பட்ட ஒரு காலகதி இருக்கிறது, அந்த கதியில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகின்ற வழியில், அது அந்த பஞ்சர் ஆனது அப்படிங்கிறதும் டயர் மாற்றுறது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் பொதுவாக வண்டி வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். அப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றம் செய்து அதன் மூலமாக அந்த பெண்ணை வெளியே அழைத்து அந்த கணவன் மனைவி இருவரையும் காஞ்சிபுரம் வரச் செய்து அவர்களுக்கு அனுசரம் அவர்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமா என்ன? நாம் பெரியவரை தீர்க்கமாக திவ்யமாக பாரபட்சம் இல்லாமல் அவர் பால் நாம் பக்தி செலுத்தினால் அந்த பக்தியும் இப்படியெல்லாம் வேலையெல்லாம் செய்யும். அது நமக்கு பக்கத்துணையாக இருந்து ஒரு மிகப்பெரிய ஆதர்ச துணையாக இருந்து நமக்கு வழிகாட்டும். அதுதான் இவர்களுடைய சம்பவம் வந்து நமக்கு உணர்த்துகிற ஒரு பேருண்மை இல்லையா? தொடர்ந்து செஞ்சு குருவே காம கோட்டி குருவே.